ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு தேவையான 5 பெஸ்ட்டான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த 5 ஸ்டாக்ஸுமே வந்து நான் டெக்னிக்கல் அனாலிஸ் மட்டும் வந்து நான் சொல்கிறேன், ஃபண்டமெண்டல் வந்து நீங்கள் பார்த்துருங்க. இந்த 5 ஸ்டாக்ஸுமே வந்து டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட்லேயும் வந்து இருக்குது. கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நியூ ஹை வந்து கொடுத்துட்டு கரெக்ஷனில் வந்து இருக்காங்க. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து போகணும் அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கக்கூடிய நல்ல கம்பெனியை வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6 மந்தில் நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஆனால் இந்த லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் டிஸ்க்ளைமர் வந்து பார்த்துருங்க. நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டிப்ஸோ கால்ஸோ வந்து கிடையாது, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். அதே மாதிரினா செபில் அனுமதி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாக் அட்வைசரும் வந்து கிடையாது. ஆதித்யா பிர்லா கேபிட்டலை பொறுத்த வரைக்கும் 2023 லாஸ்ட் 6 மந்த் டேட்டா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டவுன் ட்ரெண்டில் ஒரு சேனலே வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து ஒரு கரெக்டாக ஸ்விங் கொடுத்து கொடுத்து வந்து கீழே இறக்கினாங்க. ஆனால் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இப்போ அப் ட்ரெண்டில் வந்து சேனலை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பட் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சேனல் வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 4 to 6 மந்த்துக்கு வந்து ஷார்ட் டேர்மில் நல்லா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த சேனலை ஃபாலோ பண்ணி. ஓகேங்களா, நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வேணும்னாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம், ஸ்விங் ட்ரேடிங்க்கு வேணும்னாலும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே வந்து நமக்கு இந்த லோலேருந்து ஒரு ஸ்விங் வந்து முடிச்சாங்க, நெக்ஸ்ட் 160 ரூபாயிலேருந்து ஒரு ஸ்விங் வந்து முடிச்சிட்டாங்க. அகைன் வந்து இப்பயும் வந்து பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க. இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அகைன் வந்து இதில் நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 189 ரூபா. இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 197 ஒரு 210 ரூபா வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் வந்து வைக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து 197 வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட்டே நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து வச்சு ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு நல்ல ரிட்டர்ன் வந்து கொண்டு போக முடியும். ரெண்டாவது பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 360 ONE WARM Limited. இந்த கம்பெனி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கொடுக்கக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவாகவும் சப்போர்ட்டிவாகவும் வந்து இருக்கும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் வந்து இருக்குது, இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு சின்ன சார்ட் பேட்டர்னுமே வந்துருக்கு, கவுட்பாட்டம் வந்து வந்திருக்கு. இந்த கவுட்பட்டத்தையும் வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கொண்டு போக முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வரகையில் எல்லாமே கரெக்டாக இந்த பேட்டர்ன் எந்த அளவுக்கு லோலேருந்து மேலே வருதோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்டாகவே வந்து வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே மேலே கொண்டு போயிடுவாங்க. இப்போ மேலே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இதுதான் வந்து அடுத்த டார்கெட்டாக வந்து இருக்கும். இது வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து நமக்கு 844 ரூபா வரைக்குமே வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடியதும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு வச்சிங்களேன், இப்போ ரெண்டும் வந்து கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். இதில் நீங்கள் வந்து நம்ம என்ன சொன்ன 840 ரூபாயெல்லாம் டார்கெட்டாக வந்து வைக்க தேவையில்ல. இப்போ 720 ரூபாயில் இருக்கா, நெக்ஸ்ட் ஒரு 760 அப்படின்னா 780 ரூபா, இதையே நம்மளுடைய டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு பேட்டர்ன், ஒன்று பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட் பேட்டர்ன். இதை கன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் வந்து கொண்டுட்டு வர முடியும். இதுக்கு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம 773 ரூபா அப்படிங்கூடிய ப்ரைஸை வந்து நம்மளுடைய டார்கெட்டாகவும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்போர்ட் ஏரியா, இந்த சப்போர்ட் ஏரியாவையே வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸாகவும் வந்து வச்சு அடுத்த ஸ்விங்கில் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த லிஸ்ட்டில் 3வதாக இருக்கக்கூடிய கம்பெனி வந்து வாபேக் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா கம்பெனிக்கும் வந்து நான் டெக்னிக்கல் மட்டும்தான் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபண்டமெண்டல் வந்து நான் சொல்லலை. ஃபண்டமெண்டல் வந்து உங்கள் சைடு அனலைஸ் வந்து பண்ணிடுங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வந்து நல்லா அப்ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியும் அப்ட்ரெண்ட் தான் வந்து இருந்துச்சு, பட் இந்த இயர் ஸ்டார்ட்லிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அப்ட்ரெண்ட் தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸ்விங் கொடுத்து கொடுத்து தான் வந்து போகிறாங்க, டேட்டா ஒரே இதெல்லாம் மேலே ஏறல, ஒரு சின்ன லோ ஹை லோ ஹை இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. அகைன் இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு 2 to 3 நாளுக்குள்ளே ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். 738 ரூபா அப்படிங்கூடியது தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு, அதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அகைன் வந்து ஒரு 750 ரூபான்னு வச்சிங்களா அந்த ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணுது அடுத்த ட்ரேடிங் டேல அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி ஒரு 2 to 3 நாளைக்கு வந்து ஹோல்டிங் வந்து பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அகைன் நல்ல ரிட்டர்ன் வந்து இந்த கம்பெனியில் வந்து எடுக்க முடியும். இதோடைய ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 714 ரூபா, இது கொஞ்சம் அதிக தான், பட் வேறு வழி இல்லை, இதை தான் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக வந்து வைக்கணும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் டார்கெட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 760 to 775 ரூபா வரைக்கும் வந்து கொண்டு போகலாம். 2 to 3 நாள் மட்டும் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும், ஃபண்டமெண்டல் வந்து பார்த்துட்டு முடிவு எடுத்துங்க.
இந்த லிஸ்ட்ல நாலாவது பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து அத்தானி எனர்ஜி சொல்யூஷன் லிமிடெட். இந்த கம்பெனிக்கு வந்து எக்கச்சக்கமா நெகட்டிவ் தாட் இருந்தாலும் கம்பெனிக்கு பிராண்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை பொறுத்தே மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் அகைன் வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலதான் ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பத்தி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் செய்யாம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு பில்லைக்கன் வந்து பிரஸ் பண்ணிட்டு வீடியோ வந்து பாருங்க. அப்பதான் புதுசா போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா நோட்டிபிகேஷன் வந்து வரும். இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிஸ்டரி டேட்டா வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வந்துருந்துச்சு லாஸ்ட் இயர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஒன் வீக்லேயே அந்த டவுன் ட்ரெண்ட் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஃபர்ஸ்ட் ஒன் டேலேயும் மேலே கொண்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு ரெகுலர் கேண்டில், அடுத்துக்கு அடுத்து ஒரு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தோணாக வந்து இதுதான் வந்து ஆக்டிங்கில் இருந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைம் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிச்சு, பட் பிரேக் அவுட் வந்து நடக்கல. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் டவுன் ட்ரெண்ட் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஏரியா இதில் நிறையா கரெக்ஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஏற்கனவே இந்த இடத்துல வந்து பாருங்கள் எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்குன்னு, கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண முடியல. அகைன் வந்தப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண முடியல. வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இத்தனை முறை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் நமக்கு அப்சைட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கொஞ்சம் வந்து பாருங்கள் இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த ரிசல்ட் இதெல்லாமே வந்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய முடிவில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன் வந்து கொண்டுட்டு வர முடியும். ஏன்னா லோவிலேருந்து மேலே ஏறக்கூடிய கம்பெனி எல்லா கம்பெனிலையுமே வந்து கவனம் செலுத்தும் போது அதிகமான ரிட்டர்ன் வந்து வரும். ஏன்னா இப்போ ஒரு பிரேக் அவுட் இருக்குது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பண்ணிச்சோம் அப்படின்னா ஒரு 2% 4% ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஆனால் லோவிலேருந்து வரக்கூடிய கம்பெனிக்கு ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் நல்லா இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ரிட்டர்ன் வந்து உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 195 ரூபாய் அப்படிங்கக்கூடியது தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா 1160 ரூபா ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் 1200 ரூபா அப்படிங்கக்கூடியது வந்து ரெண்டாவது டார்கெட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல இது கண்டிப்பாக வந்து மூணாவது டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸோட ஹை வரைக்குமே வந்து போகும். பிரேக் அவுட் நடக்குதோ இல்லையோ இந்த ஹை வரைக்குமே போகிறதுக்குன்னா வாய்ப்புகள் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து இருக்குது. லிஸ்ட்ல கடைசியாக பார்க்கக்கூடிய கம்பெனி மிகப்பெரிய பிராண்ட் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டாடா கன்சூமர் ப்ராடக்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அகைன் நல்ல ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு டைம் வந்து இந்த இடத்துல வந்து கரெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. இது வந்து மூணாவது டைம்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக மூணாவது டைம் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் வந்து நடக்கும் சரிங்களா. இதை கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நம்மளுடைய அடுத்த பிரேக் அவுட்டாக வந்து இந்த ஏரியாவே தான் வந்து இருக்க போகுது. வந்து பாருங்கள் இந்த ஜோன் தான் வந்து அடுத்த பிரேக் அவுட்டாக வந்து இருக்க போகுது 1180 ரூபா. இதை பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா நீங்கள் 1220 ரூபாயே வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து வச்சுக்க முடியும். இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ரெண்டில் வந்து போகக்கூடிய ஒரு கம்பெனி சரிங்களா. அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் இந்த ஏரியாவிலேயே வந்து வைக்கலாம் ஓகேங்களா. 1138-40 ரூபா அப்படிங்கிறதையே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸாக வந்து வைக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நான் டெக்னிக்கில் மட்டும்தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஃபண்டமெண்டல் வந்து சொல்ல கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க. நம்ம பார்த்துக்கூடிய இந்த 5 கம்பெனியுமே வந்து டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி இந்த ஷார்ட் டேர்மில் ஓகேங்களா. கரெக்டாக வந்து கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா இந்த வாரம் நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களால் கொண்டுட்டு வர முடியும் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.